அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லா வகையான தேர்வுகளுக்குமே தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக இந்த 20% ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஏற்கனவே வாங்கினவங்க, அந்த ஜியோ வந்ததுக்கு முன்னாடி வாங்கினவங்கலாம் ஓகே தான். இந்த ஃபார்மேட்டில், அதாவது இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் விட்டாங்க, அந்த ஃபார்மேட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க மறுபடியெலாம் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம அதாவது நீங்கள் நேரடியாக பள்ளிக்கு போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ போய் எந்த ஸ்கூலில் கேட்டாலுமே அவங்க வந்து உங்களை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தா ஓகே தான், ஆனால் கண்டிப்பாக அந்த லேட்டஸ்ட்டு ஃபார்மேட்டாக இருக்கணும். நீங்கள் பழையபடி இருக்கக்கூடாது. அதில் அந்த ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருமே டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை கடைசியான வில்லேஜஸ்டன், ரேஷன் ஜாப் உள்ளிட்ட எல்லா வகையான தேர்வுகளுக்குமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே படிச்சிருப்பீங்க, தமிழ் வழியில் தான் படிச்சிருப்போம். சரி, இதில் என்ன அப்படி நம்ம அப்ளை பண்ணி என்ன கொடுக்க போகிறோம்ட்டு நிறைய பேர் வந்து நோன் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க. அப்படி எப்பயுமே செய்யக்கூடாது, ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து பணிவாய்ப்பு இழந்திருக்காங்க. அது நிறைய எக்ஸாமில் என்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து முதல் வகுப்பிலிருந்து அப் டு அந்த எக்ஸாம் வந்து என்ன குவாலிஃபிகேஷனோ அது வரைக்கும் எல்லாமே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 20% ரிசர்வேஷனுக்கு வந்து எலிஜிபிள். இப்போ 10th ஒரு எக்ஸாமுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னா 10th எல்லாருமே தமிழ் மீடியத்தில் தானே படிச்சிருக்க போகிறாங்க, அதுலேயே நம்ம வாங்கிட்டு அதனால் பிஎஸ்டிஎம்லாம் நோன் கொடுக்கும், இல்லை எஸ்என் கொடுத்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் வாங்காத நேரடியாக அங்கே போய் சிவிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் நீங்கள். சரிங்களா, இங்கே வந்து எஸ்என் கொடுத்தாலே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அங்கே அந்த டைமில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் எப்படி போயிட்டீங்கன்னா அங்கே போய் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அப்ளை பண்ண வேணாம், எதுக்கு இதில் எல்லாருமே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தோன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம வந்து 1வதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தோன்னா தாராளமாக வாங்கி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே போல் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி. 1ஆம் வகுப்பிலிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தால் போதும். அப்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ 12th தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இல்லைனா ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அப்போ எல்லாத்துக்குமே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறது முக்கியமான ஒன்று தான். அது எல்லா தேர்வுகளுக்குமே, தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய எல்லா வகையான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி தான், அதே போல் தேர்வு இல்லாமல் நடைபெறக்கூடிய நியமனங்களிலுமே இந்த 20% ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா, அதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் பாருங்கள், முன்னாடி வந்து இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் வாங்கினவங்க மறுபடியெலாம் வாங்க வேணாம், நல்லா மீண்டும் சொல்லிட்டேன். நிறைய பேர் அதையும் கேட்பாங்க, நான் ஏற்கனவே ஸ்கூலில் போயிட்டு வாங்கியிருக்கேன்னா தாராளமாக அது போதும், அந்த லேட்டஸ்ட்டு ஃபார்மேட்டு தானுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம ஆரம்பத்தில் வந்து எழுதி கொடுத்தாங்க, அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைன் இருக்கும், அதில் உங்கள் பேர் போட்டு இந்த செக்ஷன் படி இவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து இவங்களுக்கு கொடுக்குறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மேட்டுமே இருக்கும் ஒரே பேஜில், அது ரெண்டுலேயுமே தான் நீங்கள் ஃபில் பண்ணி வாங்கணும். தமிழ் வழி சான்றிதழ் தானே வாங்குகிறோம், தமிழ் மட்டும் போதுமேனு கிடையாது. உங்கள் பேர் வந்து ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் பார்க்கணுங்கிறது தான் அதோட நோக்கம். அதனால் அந்த ஒரு பேஜ் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் சைன் பண்ணி தான், மேலேயும் நம்ம இங்கிலீஷ்லேயும் சைன் ஃபில் பண்ணி சைன் வாங்கணும், கீழே தமிழ்லேயுமே ஃபில் பண்ணி சைன் வாங்கணும். ஒரு இப்போ நம்ம வந்து 10th வாங்குகிறோம், இல்லை 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணி 6 to 6 to 10th ஸ்டாண்டர்ட் இந்த அகாடமிக் இயர்லேருந்து இந்த அகாடமிக் இயர் படித்தாங்க, அது மேலே இங்கிலீஷில் இருக்கணும், கீழே தமிழில் இருக்கணும். சரிங்களா, அப்போ எல்லாருமே ஏற்கனவே வாங்கினவங்க வாங்க தேவையில்லை இந்த ஃபார்மேட். நான் அப்போ சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கிற ஃபார்மேட்டில் வாங்கினவங்க வாங்க தேவையில்லை. அதில் வாங்காதவங்க இப்போ நேரடியாக நீங்கள் பள்ளிகளுக்கு போனாலும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், எந்த ஸ்கூல்லையுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய சிரமங்கள் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க போன முறை நம்ம வீடியோ கொடுக்கும்போது. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அந்த டைமில் வந்து சர்வர் ப்ராப்ளம் இருந்தது. சரி, எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம நீங்கள் ஒரு வெவ்வேறு பள்ளிகளில் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நான் உதாரணத்துக்கு சொல்லு, நான் வந்து 1 to 4 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 1 to 4 வரைக்கும். அப்போ என்ன செய்வேன், இசேவை மையத்துக்கு போவேன், இல்லை நானாகவே இப்போ இசேவையில் வந்து நீங்களாவே ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்களே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே தான் இசேவை மையத்துக்கு தான் போகணுன்னு இல்லை, நம்ம நார்மலாகவே மொபைல் ஃபோனில் இசேவை மையத்தில் நம்மளாக ஒரு க்ரியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம அப்ளை பண்ண அடுத்த ஒரு நீங்கள் ஓகே கொடுத்து உங்களுக்கு சப்மிட் ஆனிச்சுன்னா அடுத்த ஒரு வினாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளிகளுக்கு போயிடும்.
நீங்கள் எந்த பள்ளிக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போய்டும். நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, டிசி வேணும்னு கேட்பாங்க. நம்ம இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டிசிலாம் எங்கேயாவது கிடைக்குங்களா அப்போ நம்ம படிக்கும்போது இருந்தது? அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நேரடியாக அந்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இதுமாரி வந்து நான் ஒன் டு ஃபோர்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தேன்னு கொடுங்க, இசேவை மையத்தில் வந்து நம்மளுக்கு அப்லோடு பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சில பள்ளிகளில் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து எனி ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து டென்த்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டிசிலாம் யார்கிட்டையுமே இருக்காது. ஃபோர்த்து வரைக்கும், இப்போ ஒன் டு ஃபோர்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்குன்னு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எனி ப்ரூஃப் அவ்வளோதான். அது நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டாக இருக்கலாம், நீங்கள் கடைசியாக முடித்த டிசியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அப்பா தந்தை பெயர், இந்த விவரங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ண சொல்ல. இசேவை மையத்தில் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். இதேமாரி நாலாவது டிசிலாம் யார்ட்டுமே இருக்காது, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோன்னு சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்கூலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்லி நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதனால் டாக்குமெண்ட்டு வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஒன் டு ஃபோர்த்துன்னா மென்ஷன் பண்ணுங்கள் இந்த அகாடமிக்கேர்லேருந்து. சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகாது அப்ளை பண்ணலான்னு இல்லை. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கூல் பேர் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டோம் ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து எங்கள் பேர் வரலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கூல் பெயர் வந்து, இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஊர் பேர்னா கரெக்டாக பாருங்கள். ஒரே இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஏல ஆரம்பிக்கிறதுல ஒரு அஞ்சாறு ஸ்கூல் இருக்கும், நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிடுப்பீங்க. அது யுடை ஸ்கூல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு ஒவ்வொரு பள்ளிக்குமே ஒரு யுடை ஸ்கூல் இருக்கும், அது இருந்தால் ஈஸியாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு. அதனால் நல்லா கரெக்டாக செக் பண்ணி அந்த ஸ்கூல் தானா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. நீங்கள் கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த பள்ளிக்கு போய்டும். இப்போ ஒன் டு ஃபோர்த்து அப்ளை பண்ணியாச்சு, அடுத்து நான் அஞ்சாவது மட்டும் ஒரு ஸ்கூலில் படித்தேன்னா அஞ்சாவதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும், அஞ்சாவதுக்கு மட்டும் தனியாக. அடுத்து ஆறு டு பத்து வரைக்கும் நான் ஒரு ஸ்கூல்னா ஆறு டு பத்து அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். லெவன்த்து டுவெல்த்து ஒரு ஸ்கூல்னா லெவன்த்து டுவெல்த்து. அப்போ ஒன்று டு நாலு, அஞ்சு, ஆறு டு பத்து, பதினொன்று, பன்னெண்டு, நான் நாலு வகையான பள்ளிகளில் படித்தேன்னா எனக்கு நாலு வகை, நாலுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். அந்தந்த பள்ளிகளுக்கும் நான் இந்தந்த வருஷத்தில் இந்தந்த கிளாஸை படித்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க, நம்பரோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பள்ளிகளில் முன்னாடி போடலாம். இப்போ இல்லை, டெய்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எம்எஸ் ஐடியில் போயிட்டு இதைமாரி ஏதாவது பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்திருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் கூட அந்தந்த வட்டார கல்வி அலுவலகத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணாங்கன்னா உடனடியாக இந்த பள்ளிகளில் உங்கள் இந்த பசங்கள்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, உடனடியாக பார்த்து அப்ரூவ் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடி மாரிலாம் இல்லை, இப்போ உடனடியாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ இன்றைக்கி வந்ததுன்னா இன்றைக்கு உள்ளாரே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு டிலே ஆகவே வாய்ப்பே இல்லை. முன்னாடி போல் கிடையாதுங்க, இப்போ டெய்லி வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். அப்படி இல்லைன்னாலும் கூட அந்த பிஆர்டின்னு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க உடனடியாக வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும். ஏன்னா சுற்றறிக்கையெல்லாம் அப்படி தான் வந்திருக்கு, அதனால் டிலே ஆகவே ஆகாது. நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு வந்துடும். அவங்க ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எதுக்கு பார்ப்பாங்கன்னா உங்கள் பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த வருஷத்தில் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த வருஷத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படி தான் அப்படின்னா தாராளமாக அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். கொடுத்த உடனே அங்கேயே சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு அது தூரம் போக வேண்டியது இல்லைன்னா, இப்போ உங்கள் ஊர்லேயே இருக்குன்னா தாராளமாக நீங்களே வேறு யாராவது அனுப்பி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இசேவை மையத்திலே மறுபடி போயிட்டு அங்கே அப்ரூவ் கொடுத்த உடனே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அந்த பள்ளிகள் வந்து உங்களுக்கு அருகில் இருந்ததுன்னா, இது வந்து இதனுடைய நோக்கமே இப்படி என்னது கொண்டு வந்தாங்க, நம்ம வந்து இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போய் வாங்க முடியாது, அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, நல்ல விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதனால் நீங்கள் நேரடியாகவும் அங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்கூலில் போய்ட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டோட விதிமுறைகள். அதனால் டிலேலாம் ஆகாது, இப்போல்லாம் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, டெய்லி செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், எந்த ஜாப்பாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா, பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா தாராளமாக இந்த இது வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து
சிரமப்பட்டுக்கிட்டு அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம வில்லேஜ் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், ரேஷன் ஜாப்பு, எல்லா தேர்வுகளுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி.